ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பயாலஜி நீட் வியூ. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம 11th NCERT புக்ல 8th சாப்டர் செல் த யூனிட் ஆஃப் லைஃப், பேஜ் நம்பர் எதுனா பாத்துக்கோங்க 125 and 126. ஓகே, இதுல தான் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை பார்த்துட்டு அப்படி கண்டினியூ நம்ம பார்க்கலாம். ஓகேயா, இப்ப பாருங்க, செல் இப்ப நம்ம எல்லாருமே எல்லா ஆர்கன்ஸுமே எடுத்துக்கோங்க. இங்க எல்லாரும் ஏதோ ஒரு யூனிட், யாரோ ஒரு ஆள் இவங்களை இவ்வளவு அழகா டெவலப் பண்ணிருக்காங்க, சரியா? அப்ப அது வேற யாரும் இல்ல, நம்மளுக்கு அது யாருன்னா செல்லு தான். ஓகே, சோ த ஃபர்ஸ்ட் நீட் க்வெஸ்சன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விச் ஒன் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப்? இங்க லைஃப்னு இண்டிகேட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க யூனிசெல்லுலார் ஆர்கானிசமும் உண்டு, மல்டி செல்லுலார் ஆர்கானிசமும் உண்டு. ஓகேயா, சோ த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் இஸ் என்னது? செல். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், யூனிசெல்லுலாரும் இருக்காங்க, மல்டி செல்லுலாரும் இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம செல்ஸ் தான் எல்லாமே நிறைய ஒர்க் பண்ணுது. ஓகே, செல்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணா என்னது வரும்? டிஷ்யூ. டிஷ்யூ எல்லாம் ஜாயின் பண்ணா ஆர்கன். ஆர்கன் எல்லாம் ஜாயின் பண்ணா என்னது? ஆர்கன் சிஸ்டம். இது நமக்கு தெரிஞ்சது. ஓகேயா, இப்போ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் எடுத்துக்கோங்க. இதுல ஒரே ஒரு செல் தான் இருக்கும், யூனினா சிங்கிள். அப்ப இந்த சிங்கிள் செல்னால அதுக்கு என்ன ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கு? சோ இது ஸ்டேட்மெண்ட் டைப் க்வெஸ்சன்ல நமக்கு வரலாம். சோ அத மாத்தி மாத்தி எடுத்து கேட்பாங்க, அதனால அந்த வேர்ட அப்படி கேப்சர் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் இவங்களோட அந்த செல்லோட ஒரு பெக்குலியர் கேரக்டர் அப்படின்னு கேட்பாங்க. பாருங்க, இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ட், யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. எல்லாமே என்னது அவங்களுக்கு? இண்டிபெண்ட் தான், யாரும் இவங்கள கண்ட்ரோலும் பண்ண முடியாது பக்கத்துல உள்ள செல்ஸ் எல்லாம் வந்து. ஓகேயா, தென் அடுத்தது பாத்தீங்கன்னா, பெர்ஃபார்மிங் ஆல் எசென்சியல் ஃபங்க்ஷன். இதுல எக்ஸ்கிரேஷன் உண்டா? உண்டு. ரெஸ்பிரேஷன் உண்டா? உண்டு. டைஜஷன் உண்டா? உண்டு. இப்ப நம்மளுக்கு அது தனித்தனி ஆர்கன் சிஸ்டம்னா சிஸ்டம் ஒர்க் பண்ணது, பட் இவங்களுக்கு ஒரே சிங்கிள் செல்லிலே இது எல்லா ஃபங்க்ஷனும் நடக்குது. ஓகேயா, சோ இந்த ரெண்டு பாயிண்டும் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ட், பெர்ஃபார்மிங் ஆல் எசென்சியல் ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம நீட் பேஸ்ட் க்வெஸ்சன் தான் பார்க்க போறோம். பாருங்க, செல் செல்ல டிஸ்கவர் பண்ணது யாரு? ராபர்ட் ஹூக். யார்? இந்த இயர் 1665. ஓகே, இதை நீங்க எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி, பாத்துக்கோங்க. நிறைய பேரு ராபர்ட் ஹூக் அண்ட் ராபர்ட் ப்ரௌன் இவங்க ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேயா, இந்த பாருங்க, செல் வந்து என்ன ஷேப்? ஜஸ்ட் லைக் இது வந்து இப்படியே இருக்கலாம், இல்லைன்னா என்னது ஓவல் ஷேப்லயும் இருக்கலாம். பாருங்க, ஹூக், ஓ ஓவர் தான். சோ அப்போ செல்ல கண்டுபிடிச்சது யாரு? என்னது? ராபர்ட் ஹூக். இனி இயர் எப்படி ஞாபகம்? ரொம்ப சிம்பிள், ஹூக்ல 00 வருதா, இந்த ஜீரோக்கு நேரம் மேல ஒன் போடுங்க, என்னது? 6-6 வரும். ஓகே, 1665 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நியூக்ளியஸ், நியூக்ளியஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அது லைட்டா ப்ரௌனிஷ் கலர்ல இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ராபர்ட் ப்ரௌன் இந்த இயர் எனது 1831. நியூக்ளியஸ் தான் ஆல்வேஸ் நம்பர் ஒன். ஓகே, சோ அப்படி ஞாபகம் வச்சுட்டு 1831 அப்படியே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் லைவ் செல், இவங்க எல்லாரும் என்னது? ராபர்ட் ஹூக் வந்து எதுல இருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க, கார்க்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேயா, கார்க்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த நம்மளுக்கு பிரைமரி செல், செகண்டரி செல், அது அந்த பேட்டர்ன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். செகண்டரி செல்ல மெச்சுரேஷன் மட்டும் தான் இருக்கும், டிவிஷன் இருக்காது. இந்த மெச்சூர்ட் செல்ல தான் என்ன சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து? கார்க்னு சொல்லுவாங்க. இந்த கார்க்ல இருந்து தான் செல்ல கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேயா, இப்போ உண்மையா ஒரு லைவ் செல்ல ஃபர்ஸ்ட் மைக்ரோஸ்கோப்ல பார்த்தது யாரு அப்படின்னு கேட்பாங்க, அது யாரு? ஆண்டன் வான் லியூவன்ஹாக். நோட் பண்ணிக்கோங்க, இந்த லைவ் செல் யாரு மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட் ஒன் இஸ் ஸ்பெர்ம் செல். ஓகே, சோ இதுல எல்லாமே நம்மளுக்கு நீட் பாயிண்ட் தான். இப்ப அதுக்கு அடுத்தது 8.2, இது வந்து சப் ஹெட்டிங். ஓகே, இது செல் தியரியை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன். கண்டிப்பா இதுல ஸ்டேட்மெண்ட் டைப் க்வெஸ்சன் வரலாம், இல்ல டைரக்ட் க்வெஸ்சன் என்ன செய்யலாம் நமக்கு வரலாம். ஓகே, இத யாரு செல் தியரியை ப்ரப்போஸ் பண்றது? ரெண்டு சயின்டிஸ்ட். ஓகே, ஒன்னு யாருனா ஸ்க்லீடன், மேத்தியாஸ் ஸ்க்லீடன், என்ன ஒண்ணு தியோடர் ஷுவான். ஓகே, ஸ்க்லீடன் ஷுவான், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இயர் இவங்க 1838, இவங்க யாரு? ஷுவான் வந்து 1839. இப்போ ஸ்க்லீடன் வந்து யாரு? இப்போ ஸ்க்லீடனை பார்த்துக்கோங்க, இவங்க பொட்டானிஸ்ட். ஷுவான் வந்து யாரு? ஸுவாலஜிஸ்ட். ஷூ ஷூன்னு சொல்லி நம்ம வந்து என்னது அனிமல்ஸ் எல்லாம் விரட்டுவோம்ல, சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா, ஷுவான், ஷூ ஷூ ஷுவான், அப்ப அவங்க ஸுவாலஜிஸ்ட். இப்ப பொட்டானிஸ்ட் வந்து எந்த கண்ட்ரி? ஜெர்மன் கண்ட்ரி. ஸுவாலஜிஸ்ட் இவங்க யாருன்னா பிரிட்டிஷ்ல நம்ம பிரிட்டிஷர்ஸ்ல தானே நம்ம விரட்டணும் லாஸ்ட்ல, நமக்கு இண்டிபெண்டன்ட் கிடைக்கிறதுக்காக, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் அடுத்தது பாத்தீங்கன்னா,
இந்த ஸ்கிளீனோட அனாலிசிஸ் எங்க இருக்குது? இவங்க பாருங்க, பொட்டானிஸ்ட். பொட்டானிஸ்ட்னா இவங்க யாராவது அனலைஸ் பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா ஒரு பிளான்ட் தான் இவங்க அனலைஸ் பண்ணாங்க. அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு இவங்களோட கன்க்ளூஷன், இது நீட் க்வெஸ்சன் பாருங்க. ஆல் பிளான்ட்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ், தீஸ் இஸ் ஜாயின் டு ஃபார்ம் டிஷ்யூ. இப்போ இன் ஸ்கிளீடன் சொன்னது எல்லா பிளான்ட்ஸும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ், ஒரே மாதிரியான செல்ஸ் கிடையாது, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ். இதை நோட் பண்ணிக்கோங்க, ஓகே. Different kinds of cells. And the cells எல்லாம் ஜாயின் பண்ணி நம்மளுக்கு யார் வந்திருக்காங்க? டிஷ்யூ வந்திருக்காங்க. இப்படின்னு சொன்னது யாரு? ஸ்கிளீடன். இப்போ அடுத்தது ஷ்வான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷ்வானை பார்த்துக்கோங்க. இவங்க சுவாலஜிஸ்ட். இவங்க ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன். இவங்க அனிமல்ஸையும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க, பிளான்ட்டையும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, பாருங்க. வென் ஹி அனலைஸ் த அனிமல்ஸ், அனிமல்ஸை பற்றி அனலைஸ் பண்ணும்போது இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ், நிறைய அனிமல்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எல்லா செல்ஸ்லயும் ஒரு தின் அவுட்டர் லேயர் இருக்குது. பட் அந்த அவுட்டர் லேயர் அப்ப யாருன்னு நமக்கு அவங்களுக்கு சொல்ல தெரியல. சோ நவ இட் இஸ் கன்சிடர் அஸ் எனது பிளாஸ்மா மெம்பிரேன். நோட் பண்ணிக்கோங்க, இப்போ இதுக்கு பேர் என்னது? பிளாஸ்மா மெம்பிரேன். பிளாஸ்மா மெம்பிரேன், ஓகே. அதுக்கு அடுத்தது பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ்ல இவங்க அனலைஸ் பண்ணிருக்காங்க. பாருங்க, பிளான்ட்ஸ்ல presence of என்னது? செல் வால். அதாவது நிறைய பிளான்ஸ் அனலைஸ் பண்ணும்போது, இப்போ ஸ்கிளீடன் என்ன சொல்லுவாங்க? டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க இப்போ பிளான்ஸ்ல அனலைஸ் பண்ணும்போது என்னது, அந்த செல்லை சுத்தி யார் இருக்காங்க? ஒரு யூனிக் கேரக்டர், அதாவது யூனிக் கேரக்டர் ஆஃப் பிளான்ஸ். அது என்னது? த பிரசன்ஸ் ஆஃப் செல் வால். பிளான்ஸ்க்கு மட்டும் தான் என்னது? செல்வால். ஃபங்கைக்கும் உண்டு, பட் இதுல அவங்க இன்டிமேட் பண்ணது பிளான்ஸை பத்தி இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பாருங்க. சோ இப்போ ஷ்வான் வந்து அனிமல்ஸும் பிளான்ஸ் ரெண்டு இடத்துலயும் ஒர்க் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஒன்னு செல் மெம்பிரேன், பிளாஸ்மா மெம்பிரேன் பண்ணி சொல்லிருக்காங்க, என்ன ஒண்ணு செல் வால் பத்தி சொல்லிருக்காங்க. ஓகேயா? சோ இப்ப கேட்பாங்க, இதை உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிளீடன் தான் பொட்டானிஸ்ட், இவங்க தான் பிளான்ட பத்தி அனலைஸ் பண்ணாங்க. அப்போ பிரசன்ஸ் ஆஃப் செல் வால் இஸ் த யூனிக் கேரக்டர், திஸ் ஒன் இஸ் ப்ரொபோஸ்ட் பை ஹூம் கேட்பாங்க. தட் ஒன் இஸ் வால் ஹூம், யார் இஸ்? ஸ்கிளீடன். ஓகே, இப்போ இந்த ஸ்கிளீடன், இந்த சாரி ஷ்வான், இந்த ஷ்வான் வந்து நம்மளுக்கு ஒரு ஹைபோதசிஸ், அதாவது அவங்களோட ஐடியாவை ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த ஐடியா என்னன்னு பாத்துக்கோங்க. ஆல் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், எல்லா லிவிங் ஆர்கே okay, all plants and animals are composed of cell and products of cells. எல்லா பிளான்ஸும் அனிமல்ஸும் செல்னா தெரியும், அது என்ன? ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செல்ஸ், ஒரு வேற ஒண்ணுமே இல்ல. செல்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி யாரு வந்திருக்காங்க? டிஷ்யூ. டிஷ்யூ எல்லாம் ஜாயின் பண்ணி யாரு வந்திருக்காங்க? ஆர்கன். ஆர்கன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஆர்கன் சிஸ்டம். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இட்ஸ் ப்ராடக்ட்ஸ்னு சொல்றோம். ஓகேயா? சோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது இப்ப செல் தியரி. யாரு? ஷ்வானும் ஸ்கிளீடனும் சேர்ந்து ஒரு செல் தியரியை ப்ரப்போஸ் பண்றாங்க. பாருங்க, ஆல் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ். இது இடமளுக்கு தெரியும், எல்லா பிளான்ஸும் அனிமல்ஸும் செல்ஸ்னாலதான் ஆயிருக்கு அப்பவுமே இவங்க சொல்லியிருக்காங்க. தென் செல் இஸ் த பேசிக், அதாவது ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கனிசம். பட் தே ஃபெயில் டு எக்ஸ்பிளைன், அவங்களால ஒரு பாயிண்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, அந்த பாயிண்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹவு நியூ செல்ஸ் வேற என்னது டெவலப்டு, இந்த நியூ செல்ஸ் எல்லாம் எப்படி டெவலப் ஆகுது, அந்த க்வெஸ்சனுக்கு இவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ இப்போ 1855 அடுத்தது ஒரு சயின்டிஸ்ட் வர்றாங்க. இந்த சயின்டிஸ்டுக்கு பேர் என்னன்னா ருடோல்ஃப் விர்ச்சோ. ஓகே, இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களோட செல் தியரியே அனலைஸ் பண்ணி ஜஸ்ட் இவங்க ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அது என்னன்னா பாருங்க, செல்ஸ் ஆஃப் இவங்களுக்கு இவங்களோட க்வெஸ்சன் மார்க் இதுதான், எங்க இருந்து புது செல்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுக்கு இவங்களுக்கு ஆன்சர் கிடையாது. பட் இவங்க cells are formed from pre-existing cells. ஏற்கனவே உருவான செல்ல இருந்துதான் புது செல்ஸ் உருவாயிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு லாட்டின்ல கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் தான் என்னதுன்னா, ஆம்னி செல்லுலா இ செல்லுலா. ஓகே, இது அப்ப இது லாட்டின் எக்ஸ்பிளனேஷன், நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்த என்ன சொல்றாங்கன்னா, ஆல் லிவிங், இதே தாங்க பிளான்ஸும் அனிமல்ஸும், ஓகே, ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செல்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது 125-126 இதுல இருக்கக்கூடிய எல்லா நீட் பேஸ்ட் பாயிண்ட்ஸ் பார்த்திருக்கோம். கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி நம்ம என்னது 8.2 8.3 நம்ம பார்க்கலாம். அண்டில் தன், பை ஃப்ரம் டாக்டர் டி உஷா அரசு. தேங்க்யூ.